அன்னை வாழட்டும். மணிக்கொடி வாழியவை தேசத்தினுடைய அழகான மணிமணியான அந்த கொடிகள் வாழியவை, கொடி வாழியவை. வாழ்க சுதந்திர நாடுகளோடு அன்னை, பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது, வாழ்க சுதந்திர நாடுகளோடு அன்னை. அதாவது சுதந்திர நாடுகளாய் திகழ்கின்ற நாடுகளோடு இப்பொழுது அன்னையும் சேர்ந்து விட்டால், எங்கள் இலங்கை தாயான அன்னையும் சேர்ந்து விட்டால் சமமே வாழியவே. வாழ்க சுதந்திர நாடுகளோடு அன்னை சமமே வாழியவே, சமமாக இருக்கட்டும். வாழ்க சகோதர ஆசிய நாடு, வாழ்க சகோதரம் போன்ற சகோதரங்கள் போன்ற எங்களுடைய ஆசிய நாடுகள் தோழமை வாழியவே, சகோதரங்கள் போன்ற ஆசிய நாடுகள் தோழமை நட்பு மிகுந்த நாடுகளும் வாழியவே. பன்னூறாண்டு மறைந்த சுதந்திரம், பன்னூறாண்டு மறைந்த சுதந்திரம் பான உதித்ததிங்கே, பாருங்கள் பன்னூறாண்டு பல நூறாண்டுகளாய் மறைந்த சுதந்திர பானு, ஓகே, பல நூற்றாண்டுகளாய் மறைந்த சுதந்திர பானு உதித்ததிங்கே. அப்ப அதாவது பானு என்பது சூரியன். அப்ப பல நூற்றாண்டுகளாய் மறைந்த சுதந்திர சூரியன் உதித்தது இங்கே, அன்னை சூரியாட்சி ஒளியில் விளங்கும் அழகில் மகிழ்ந்திடுவோம். எங்கள் அன்னையான இலங்கை தாய் சுயாட்சி, சுயாட்சி என்பது தன்னை தானே ஆள்வது, சுயாட்சி என்பது தன்னை தானே ஆள்வது. அன்னை சுயாட்சி ஒளியில் விளங்கும் அழகில் மகிழ்ந்துடுவோம். அன்னை சுயாட்சி என்கிற ஒளியில் விளங்குவதை கண்டு அழகில் நாங்கள் மகிழ்ந்திடுவோம் என்கிறார் கவிதை ஆசிரியர். தெங்கோடு பனைநரும் தேமா தோடை சென்னல் வானை பலா, எத்தனை வந்திருக்கு, தெங்கோடு பனைநரும் தேமா தூடை, தெங்கோடு தென்னையோடு பனை, ஓகே, தென்னையோடு தெங்கு என்பது தென்னை, தெங்கோடு பனை நறுந்தேமா, நறுந்தேமா என்பது இந்த பூம் இருக்கிறது நறுமணமான தேமாவா இல்லை நறும் தேமாவா, அதாவது இந்த நறுமணமான தேன் போன்ற மாங்கனி. இதை முழுமையாக பார்த்தால் எங்களுக்கு பழம் உலகம் தெரிகிறது. ஏனென்றால் இந்த பழங்களைத்தான் இதில் முக்கியமாக காட்டியிருக்கிறார்கள். அப்ப தேமா பூவை இங்கு குறிப்பிட்டிருக்கிற வாய்ப்பு இருக்கா, அதை ஒரு தடவை நாங்கள் ஒருக்க பார்ப்போம். பாருங்கள் தெங்கோடு பனை நறும் தேமா தோடை, அப்ப பாருங்கள், அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த மாங்கனியையும் வைத்துக் கொள்ளலாம், பூவையும் வைத்துக் கொள்ளலாம், அதாவது தேனை சேர்த்து தென்னமரத்தோடு நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள், எது பொருத்தம் என்பதை நீங்கள் பாருங்கள், தென்னோடு தென்னையோடு பனையோடு நறும் தேமாவோடு, நறுமணமான தேமா பூவா இல்லை நறுமணமான தேன் போன்ற மாங்கனி, மாங்கனி மாம்பழத்துக்குன்னு ஒரு நறுமணம் இருக்கு. இப்ப பாருங்கள் தெங்கு தென்னை பனை மா, ஓகே, நறும் தேமா தோடை, தோடை தோடை பழம், சென்னெல் நெல், அதாவது சென்னெல், வாழைவெலா, வாழைவெலாக்கு ஒரு தாவரம் கிடையாது, வாழை பலா, தென்னை பனை தேமா தோடை சென்னல் வாழைப்பலாவுடன் பொன்பொழி தேயிலை ரப்பர் செழிக்கும் பொன்னாடும் நாடே, பொன்பொழி பொன் போன்று பொழிகின்ற தேயிலை ரப்பர் செழிக்கின்ற பொன்னாடும் நாடே. பாருங்கள் தென்னை பனை தேம் தேன் போன்ற மாங்கனிகள் தேமா தேன் போன்ற மாங்கனிகள் தோடை சென்னல் வாழை பலா போன்ற பொன் போன்று அனைத்தும் பொழிகின்ற எங்கள் நாடில் தேயிலை ரப்பர் செழிக்கும் பொன்னாடு எம் நாடு. இலங்கை தேயிலைக்கும் ரப்பருக்கும் பிரித்தானிய காலம் முதல், நீங்க தரம் ஒன்பதுல படிப்பீங்க, பிரித்தானிய காலம் முதல் இன்று வரை இலங்கை தேயிலை என்றால் உலக சந்தையில் ஒரு முக்கிய இடம் இருக்கு, ஓகேயா. அப்ப பொன்பொழி தேயிலை பொன் போன்று பொழி என்ற கனிகளும் தேயிலை ரப்பரம் செழிக்கின்றது எங்கள் பொன்னாடு, எங்கள் பொன்னாடு எம் நாடே, செழிக்கின்ற பொன்னாடு எம் நாடு.
சப்தம் தென்றல் பூம்பொழில் தென்றல் வீசுகின்ற பூக்கள் நிறைந்த பொழில் போன்ற செந்தமிழ் அருவி செந்தமிழ் நிறைந்த அருவி திருமலை மணிமுத்தம் மலைகள் மணிமுத்தம் பாருங்கள் தென்றல் வீசுகின்ற பூக்கள் பூத்த சோலை போன்று அதன் செந்தமிழ் அருவி ஊடி வர மலைகளும் காணப்பட அதுக்கு மணிமுத்தம் ஓகே திருமலை மணிமுத்தம் மணிமுத்தம் கொடுக்கலாம் என்னட்டு குன்றுத்தன உயர் கொம்பன் யானை குன்றுத்தன உயர் குன்றை போன்று உயர்ந்த பெரிய கொம்பன் யானைகள் கொம்பன் யானைகள் பெரிய தண்டம் கொண்ட குன்று போன்று உயர்ந்த கொம்பன் யானை குளமுடைய ஆளுங்கள் தாய் அவ்வளவு உயரமாக வளரக்கூடிய தந்தங்களை கொண்ட கொம்பன் யானை குளமுடையவள் கொம்பன் யானையினுடைய குளம் அங்கே இருக்கின்றதா எங்கள் தாய் மீது இருக்கிறது அதாவது எங்கள் இலங்கை தாய் மீது இருக்கிறது பொங்கும் போத்து கேயரொல்லாத புள்ளடிமை தொழில் போய் பொங்கி எழுந்த அந்த போத்து கேயரொல்லாத புள்ளடிமை அவர்களின் கீழிருந்து அந்த அடிமை தொழிலெல்லாம் போய் ஆங்கில ஆட்சியில் இங்கினி தடைந்தால் அன்னை சுதந்திரமே ஆங்கில ஆட்சி வந்ததும் பொழுது அவ்வளவு போராட்டங்களின் பின் அன்னை சுதந்திரம் அடைந்தாள் யாரு எங்கள் இலங்கை மாதா சீராமனான அருணாசலம் ஜேம்ஸ் அருணாசலம் ஜேம்ஸ் பீடிஸ் ஓகே அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ ஒரு கம வரையில அது ஒருக்க சேர்த்து கொள்ளுங்க ஓகேயா சேகராமநாதன் அருணாசலம் ஜேம்ஸ் பீரிஸ் அது அருணாசலம் ஜேம்ஸ் பீரிஸ் தம்பி முத்தன் அப்படி வரும் அதாவது சேகராமநாதன் அருணாசலம் ஜேம்ஸ் பீரிஸ் தம்பி முத்தன் சரணாயகம் முதல் புகழ்வோர் இருந்தது சுதந்திரமாலியவே சேகராமநாதன் அருணாசலம் ஜேம்ஸ் பீரிஸ் தம்பி முத்தன் சரணாயகம் போன்ற புதல்வர்கள் எங்கள் இலங்கை தாயினுடைய புதல்வர்கள் சுதந்திரமாளியவே இலங்கை தாய்க்காக போராடிய புதல்வர்களால் இந்த சுதந்திரம் கிடைத்தது இந்த சுதந்திரம் வாழிய என்று வாழ்த்துகிறார் அடுத்ததை பார்ப்போம் சமூக பொருளாதார சமத்துவம் தந்தென்றும் வாழியவே சமூகத்திலும் ஒரு சமத்துவம் பொருளாதாரத்திலும் ஒரு சமத்துவம் தந்து வாழட்டும் சாதி மத பெரும் பூசல் தனிந்த அன்னை சாந்தியில் வாழியவே சாதி என்ற ஒரு பிரிவு வேண்டாம் மதம் என்ற பிரிவு வேண்டாம் அப்படி சாதி மதம் போன்ற பெரும் பிரிவுகளை தனிந்து சாந்தியில் சாந்தத்தில் நமது தாய் வாழியது சிங்கள தமிழர் முஸ்லீம் ஆகிய செல்வன் செல்வனன் மக்கள் ஒன்றாய் சிங்களர் தமிழர் முஸ்லீம் போன்ற மக்கள் எல்லாம் ஒன்றாய் மங்கள எண்ணெய் மணிக்கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம் சிங்களர் தமிழர் முஸ்லீம் ஆகிய அனைவரையும் தமது புதல்வர்களாக கொண்டு திகழ்கின்ற எங்கள் மங்கள எண்ணெயை மணிக்கொடி தாங்கிய மங்கள எண்ணெய் எனது அழகான கொடி தாங்கி வாழ்த்தி வணங்கிடுவோம் மனவழியில மணித்திருமாதே மக்கள் நமஸ்காரம் குணதிசை அழகு தானியம் தாயே கோடி நமஸ்காரம் மனமலியில மணித்திரு மாதா இள மணித்திரு மாதாவான எங்கள் இலங்கை தாய் மக்கள் நமஸ்காரம் இலங்கை தாய் மக்கள் நமஸ்காரம் தெரிவித்து குணதிசை எத்தனை திசைகளுக்கும் அழகு ராணியம் தாயே அழகான ராணியம் தாயே கோடி நமஸ்காரம் அன்பரி ஆண்மை பொன்புகள் ஈகை அருளோடு வாழியவே அன்பு அறிவு வாய்மை பொன் புகழ் ஈகை அருளோடு வாழியவே இலங்கை இன்ப சமாதானம் உலகெங்கும் ஓங்க இனிதன்னை வாழியவே இன்பம் சமாதானம் போன்றவை உலகெங்கும் இருக்க ஓங்க இனிதாக எங்கள் அன்னை வாழியவே என்று வாழ்த்தப்படுகிறார் தோழமை நட்புறவு பானு சூரியன் அருவி ஆறு பொழில் சோலை புல் இழிவான பூசல் சண்டை ஆதிய ஆகிய குணதிசை கிழக்கு திசை பாருங்கள் அதாவது இதுல ஒரு முக்கியமான விடயம் இந்த குணதிசை அந்த திசைகள்ல அழகு ராணியம் தாகி அதாவது இந்த கீழே தேவம் ஒன்று இருக்கு அத்தனை திசைகள்ல இந்த மக்களும் வந்தது கீழே தேதி நோக்கி அது மங்கள் தாயை நோக்கி குணதிசை கிழக்கு திசை நோக்கி எங்கள் அழகு ராணி கிழக்கு திசையில் உள்ள
அழகுதான் யார்? உங்கள் இலங்கை மாதா. இதற்கா ஒரு தடவை அழகா வாசிச்சுட்டு அப்படியே போமா பயிற்சி போவோம். வாழ்க இலங்கை மணித்திரு நாடு வாலிய வாலியவே அப்படி அந்த டியூன்ல வந்து வரும். இப்ப நாங்க உரிமையா வாசிச்சிடலாம். வாழ்க இலங்கை மணித்திரு நாடு வாலிய வாலியவே வாழ்க சுதந்திர வாலிய அன்னை மணிக்கொடி வாலியவே வாழ்க சுதந்திர நாடுகளோட அன்னை சமமே வாலியவே வாழ்க சகோதர ஆசிரிய நாடுகள் தோழமை வாழியவே பன்னூறு ஆண்டு மறைந்து சுதந்திர பானு குதித்ததிங்கே அன்னை சுயாட்சி ஒளியில் விளங்கும் மலகில் மகிழ்ந்துடுவோம். சுதந்திர சூரியன் வைத்த போது கிடைத்த அந்த சுயாட்சி ஒளியில மகிழ்வோம். ஓகே, அதை அப்படியே முழுமையா விளங்கி கொடுக்கும். தொங்கொடு பனைநரும் தேமா கூடை சென்னல் வாலிபலாம் பொன் பொழி தேயிலை ரப்ப சலிக்கும் பொன்னாடும் நாடே தென்றை பூம்பொழி செந்தமல் அருவி திருமலை மணிமுத்தம் குன்றத்தன உயிர் கொம்பன் யானை குளமுடையாள் எங்கள் தாய் பொங்கும் போத்து கேயருளாந்தர் புள்ளடிமை தொழில் போய் ஆங்கிலர் ஆட்சியில் இங்கி தடைந்தாள் அன்னை சுதந்திரமே சேராமநாதன் நன்னாசலங்கே பீரி ஸ்தம்பி முத்தன் சரநாயகம் முதற் முதல்வோர் இந்திய சுதந்திரம் வாழியவே சமூக பொருளாதார சமத்துவம் தந்தென்றும் வாழியவே சாதி மத பெருசல் அணிந்தன்னை சாந்தியில் வாழியவே சிங்கள தமிழர் முஸ்லிம் ஆதிய செல்வன மக்கள் என்றாய் மங்கள அன்னை மணிக்கொடி தாங்கி வாழ்த்திடு வணங்கிடுவோம் மணமலையில மணித்திரு மாதே மக்கள் நமஸ்காரம் குணதிசை அழகு ராணியம் தாயே கூடி நமஸ்காரம் அன்பறிவாண்மை பொன்புகள் ஈகை அருளோடு வாழியவே இன்ப சமாதானம் உலகங்கும் ஓங்கை இனிதன்னை வாழியவே இப்பாடலில் குறிப்பிடப்படும் சுதந்திர வீரர்கள் யாவர் பாருங்கள். சுதந்திர வீரர்கள் எங்களுடைய சேராமநாதன் அண்ணாசல்லம் ஜேம்ஸ் பீடி தம்பிமுத்தன் சரநாயகம். இலங்கையில் ஆட்சி செய்த வெளிநாட்டவர்கள் கோத்துக்கேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர். இப்பாடலில் கூறப்படும் முழுமைய கருத்துக்கள் வந்து பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய சாதி மத பேதமின்றி வாழ்தல் மக்களினுடைய ஒற்றுமை சுதந்திரம் போன்ற அந்த நல்ல பழக்க இதுகளை வந்து நல்ல செயற்பாடுகளை வந்து இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. இது தவிர உங்களுக்கு ஏதாவது எளிமையா கருத்துக்கள் தெரிஞ்சாலும் அடுத்த எனக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கேள்விக்குமான விடைய நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் முதல் தடவை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றும் உங்களுடைய மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய், நாங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.